உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக மகிழ்ச்சி என்னும் மந்திரமே உள்ளது. இளைஞர்களுக்கு மன அழுத்தத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரும் நாட்டிய கலை தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். இனிமை தருவது எது என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடலாம். ஆனால் மகிழ்ச்சி மட்டுமே வாழ்வியல் இருப்பை தொடர் செய்கிறது. அலுவல் நிமித்தம், வாழ்க்கை நிமித்தம் என இயந்திரம் போல செய்யும் வேலைகளுக்கு நடுவே பிடித்தமான வேலைகளை செய்யும்போது மனம் மகிழ்ச்சி எனும் நேர்மறை சிந்தனையால் நிரம்புகிறது. செல்போன் போன்ற தொழில்நுட்ப கருவிகளால் 2K Kids எனப்படும் இன்றைய 13 வயதினருக்கான மன அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. தொடர்ச்சியான செல்போன் பயன்பாட்டிற்கு சிறந்த மாற்றாக கலைகளில் கவனம் செலுத்தும் போது மாற்றம் கிடைக்கிறது. குறிப்பாக பரதநாட்டிய கலை கவனமின்மையை குறைத்து மூளையை சுறுசுறுப்பாக்கி விடுகிறது. நாட்டிய கலை பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடும் போது உடல் வலிமை பெறுவதுடன் எலும்புகளும் வலுப்படுகின்றன. மேலும் அபிநயங்கள் 2 கைகளாலும் மேற்கொள்ளப்படும் போது கவனம் மிகுந்து மூளையின் இரு பக்கமும் ஆக்கப்பூர்வமாக தூண்டப்படுகிறது. இதனால் கவனச்சிதறல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது. இசையும் நாட்டியமும் தன்னை மறந்து தன்னை உணரச் செய்யும் சக்தி படைத்தது என்கிறார் கலை மாமணி அபர்ணா ரமேஷ். நம்மளோட ட்ரெண்ட் என்னன்னா செல்போன் நிறைய யூஸ் பண்றோம். குழந்தைகள் வந்து செல்போனை அவாய்ட் பண்ணி தன்னோட நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏகாகிரத்தையா ஒரு படிப்புலையோ இல்லை மற்ற ஒரு நல்ல துறையில வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த நாட்டியமும் இசையும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. முழுமையான பரதநாட்டிய கலைஞராக மாற குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. மேலும் நாளொன்றுக்கு 2 மணி நேரமாவது பயிற்சியில் ஈடுபடுவதால் மனம் ஒருங்கிணைக்கப்பட்டு தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடிவதாக கூறுகிறார் கல்லூரி மாணவி ஸ்ரீலேகா. நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த டைமில் மட்டும் இல்லை, மற்ற டைமில் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வராது. ஏன்னா மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டடீஸ் வரும்போது டான்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டடீஸ் பண்ணும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்டடீஸ் தான் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் காலேஜில். சதா சர்வகாலமும் செல்போனில் பிடியில் சிக்கி தவிக்கும் இன்றைய இளைய தலைமுறையினரை அதிலிருந்து மீட்கும் சக்தி இசைக்கும் நாட்டியத்துக்கும் மட்டுமே உள்ளது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.